இப்போ போன எபிசோட்லேயும் பார்த்துருப்போம். இந்த மனுஷ பையன் வெண்ண பையன் இருந்துக்கிட்டு இந்த பூனை பேரிட்ட படுற அவஸ்தையை பார்த்தோம்ல இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே. இந்த மனுஷ பையன் பேர் தான் வெண்ணு, போன எபிசோட்ல சொல்ல மறந்துட்டேன். இந்த வெண் பயல வந்துட்டு போன பயலுக்கு வேபி சுடி கொத்து தரேன், நீனும் பேசவே மாட்டேன், உனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து கற்று தரேன் அப்படின்ட்டு அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இங்கே பாரு, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான டீச்சர் கிடைச்சிருக்கிறதுக்கெல்லாம் உனக்குலாம் அதிர்ஷ்டக்கார பூனையா இருக்கியே நீ அப்படின்னு சொல்ல அந்த பூனையும் இருந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குது. வெண்ண பயல இருந்துட்டு ஏபிசிடியே பாட்டு மாதிரி கற்றுக் கொடுக்க அந்த பூனைக்கு தூக்கம் வந்துடுது. அண்டு தூங்க போக்குள்ள, ஏய் என்ன தூங்குறேன், உனக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி தூங்குவியா அப்படின்னு சொல்லி இந்த வெண்ண பயல அதட்ட போன பையில டென்ஷன் ஆகிட்டு ஓரம் அதட்டியா அப்படின்னு மனசுக்குள்ள அணைச்சிக்கிட்டு ஏஞ்சி வரான். ஏ என்ன ஏஞ்சிலாம் வர, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு நம்ம விண்ணு பையில ஒரு மாதிரி பார்க்க போன பையில கிட்ட கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு அந்த விண்ணு பைய போட்டுக்க ஹூடிய மேலே மாட்டுவானுங்களா, அதை தலையில மாட்டி விட்டு அந்த நாடா பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்கு இந்த போன பைய. இவனு வேக்கத்தில் சேர்ந்துட்டு இருக்க டப்பக்கான மூடி விட்டுறான். ஓஹோ உனக்கு இம்பிட்டு திமிரா ஆயிடுச்சா அப்படின்ட்டு போன பையில வெளில துரத்தி கதை சாத்தி போடுறான் இந்த வெண்ண பைய. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா வியான் அந்த போன பையில சாப்பிடறதுக்கு உட்கார வியான் பைய இருந்துட்டு வெஜிடபிள் தான் செஞ்சிருப்பான் போல, அதையும் அந்த பூனை பையலுக்கு எடுத்து வைக்கிறான் இந்த சாப்பிட அப்படின்ட்டு. வியானும் சாப்பிட்டு இருக்கு அந்த பூனை பையன் இருந்துகிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுத்து தூக்கி வெளில போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா வியான் இருந்துட்டு ஏ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா காய்கறெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்ல அந்த பூனை பையன் இருந்துட்டு கண்டுக்கவே மாட்டான், எல்லாம் தூக்கி போட்டுட்டே இருக்கான். அதை பார்த்த வியானம் வந்துட்டு எப்பா இந்த மாதிரி பூனையும் நான் வாழ்நாளே பார்த்தது இல்லை, ஒருவேளை பூனையெல்லாம் அன்பா தான் சொன்னா இருந்தா கேட்குமோ, இது மனுஷ மாதிரி இருக்குன்னு மனுஷ பாடிட்டு கத்துற மாதிரி கத்திப்பிட்டேன், சரி நம்ம அன்பா சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏ பூனைக்குட்டி நல்ல பயலே, இங்கே பாரு மனுஷனா ஆயிட்டல்ல, இனிமேட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் உடம்பு நல்லா வலுவாக இருக்கும், இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்ல பூனை பயல வந்துட்டு காய்கறி எடுத்துட்டு வியான் வாயிலே வச்சு விட்டுறான். ஏன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த பூனை பையன் வந்துட்டு பேசுகிறான் மூக்க நுழைக்காத அப்படின்ட்டு. வியான் பயல வந்துட்டு இங்கே பாரு, நீ இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லைனா வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி இந்த பூனை பயிலிட்டு கத்த இவன் பேசினதே காதில் வாங்காம கத்தி போடுறான் வியானும். இந்த பூனை பயில வந்துட்டு இவன் என்ன இப்படி சொல்றான், சரி காய்கறி திம்போம் அப்படின்ட்டு அவன் வாய்க்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே அந்த அட்டா ஆடுது அந்த குச்சி. அதுக்கப்புறம் இந்த பூனை பயிலும் சாப்பிட ஆரம்பிக்க நல்ல பையன் நல்லா சாப்பிடு காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு வியானும் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு, இப்ப ஏதோ ஒண்ணு வியடா நடந்த மாதிரி இருந்தது, சரி ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வியான் பயல இருந்துகிட்டு தோட்டத்தெல்லாம் கூட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த சைடு பூனை பயலும் அலமூத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு வியான் பயல பயந்து போடுறான், சரி நீ தானா அப்படின்ட்டு மறுபடியும் கூட்ட ஆரம்பிக்க அப்ப அந்த பூனை பயல இருந்துட்டு அவன் கூட்டி வச்சிருந்தத கலைச்சு விடுறான். சரி இது பூனை தானே அப்படின்ட்டு திரும்பி வந்து கூட்டிட்டு இருக்க மரத்தை எட்டி உடைக்கிறான் அந்த பூனை பயலும். ஏ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பூனை பயல இருந்துட்டு மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியான் பையல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. வீட்டுக்குள்ளே கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்துட்டு ஏ ஏ அப்படின்னு காட்ட, ஓ உன் கேம்ப் ஃபயர்லாம் பண்ணுமா, நீ சொல்கிற ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பண்ணனா கொஞ்சம் செலவாகுமே, அந்த அளவுக்கு பட்ஜெட் என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொல்ல பூனை பையில இருந்துட்டு கெஞ்ச நான் சட்டையை பிடிச்சிக்கிட்டு வியான் சட்டையை பண்ணுன்ட்டு. ஆனால் அவர் வந்துட்டு காசு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு வியான் சொல்ல அவன்கிட்ட போட்டால் பொறுக்கி அப்படின்னு பூனை பையிலே காசு கொடுக்குறான். அவனுக்கிட்ட எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு தெரில. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வெண்ண பையில வந்துட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி செட் பண்ணி கொடுக்குறான். செட் பண்ணி கொடுத்து ஒரு பார்பிக்யூவை செட் பண்ணி கொடுக்க பூனை பையில வந்துட்டு ஏதோ சமைக்கிறான். அப்போ அவனுக்கு சுட்டுடும் கை. அதை பார்த்த வியான் பையில வந்துட்டு ஏ வேணாச்சு அப்படின்னு சொல்ல அந்த பூனை பையில வந்துட்டு ஒரு ஸ்மைல போட்டுட்டு உட்காரு அப்படின்னு செய்கையிலே காட்டான். வியான் பையலும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ பரவாயில்ல நீ ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கல, அதனால நான் உன அட்மைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா நீ ஒரு பூனை, உனக்குலாம் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க. அப்போ இந்த பூனை பையன் இருந்துக்கிட்டு பூவை எடுத்து காதில் வச்சு விட்டுறான். பூவை காதில் வச்சோடனே ஏய் பாய்ஸ்லாம் பூ வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வியான் பையலும் அதுக்கப்புறம் அந்த பூனை பையலை பார்த்துட்டு ஆனால் அந்த பூ உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பூனை பையன் அதெல்லாம் கண்டுக்காத சமைச்சிட்டே இருக்கான். அப்போ அந்த பூனை பையில வந்துட்டு ஒரு பார்பிக்யூ எடுத்துட்டு வெத்துருச்சா அப்படின்னு கையில் தொட்டு பார்க்க அப்போ அதை பிடுங்கி வச்சுக்கிறான் வியான் பையலும். இது என்னக்கு அப்படின்னு சொல்ல பூனை பையில வந்துட்டு குடு குடு அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறான் வியான் பக்கம். அப்படி கிட்ட போகிறப்ப அந்த பூனை பையில வந்துட்டு வியான் கண்ணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணிடுறான் தெரியாமல். அப்போ வியான் பையலும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த பார்பிக்யூவை கொடுத்துட்டு ஆத்தாடி இது ஒரு இல்யூஷனாக இருக்கும், இது உண்மையாகவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு ஆஹா இது உண்மை தான் போல அப்படின்ட்டு இந்த பூனை பையன்கிட்ட சண்டை கலக்குறான். ஏ எவ்வளோ தைரியத்தை என் கன்னத்தில் முத்து கொடுப்பா, அதுவும் உன்னோட ஒத்தட்டை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பூனை பையலுக்கு ஒன்றுமே புரியல, என்ன உளறிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கா கண்ணை சிமிட்டி சிமிட்டி. அப்போ அந்த வியான் பையன் வந்துட்டு நான் எந்த பசங்களுக்கு கூட தொட்டதில்லை, யாரையும் என் கிட்டே விட்டதில்லை, எனக்கே வா
இப்போ உனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு இந்த வியன் பையலும் அந்த சைடு இந்த சைடு போய் துண்டை வீசி எறியா அது போய் பார்பிக்கு மேலே எரிஞ்சிட்டு கிடக்கும். அத்தடியே துண்டு அப்படின்ட்டு வியன் பையலும் வந்துட்டு அந்த துண்டு எடுக்க முயற்சி பண்ண இதை போன பையில வந்துட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு உள்ள ஓடுறான். அப்புறம் டப்புல வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து துண்டு மேலே ஊத்தாதான் வியனோட காலு மேலே ஊற்றிப்படுவான். அட போவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இதை வேற பண்ணுறியா அப்படின்ட்டு வரண்டா அப்படின்ட்டு ஏந்திரிக்க வியானு பூனை பையில ஓடி போயிட்டான். அப்போ பர்சு கீழே விழுந்துடும். அதை எடுத்து பார்த்தா பணம்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு வியன் வந்துட்டு ஓ பூனை பையிலே அப்போ காசு கொடுத்தது என் பர்சில் இதுதானாடா அப்படின்ட்டு திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். இருட்டா வரேன் அப்படின்ட்டு இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த வியன் பையில இருந்துட்டு நிலாவை பார்த்துட்டு ஜன்னல் பக்கமாக உட்காந்துக்கிட்டு எப்போ நல்ல வியூவாக இருக்குது இந்த மாதிரிலாம் நான் பழைய ஊரில் இருந்தப்ப இல்லை ஒரு வேலை இருந்திருக்கலாம் நான் அதை பார்க்காத இருந்திருக்கலாம் அங்கே நான் பார்க்குறது ஃபுல்லோ டிராஃபிக் ஜாமு லைட்டு வெளிச்சம் அவ்வளோதான் ஆனால் இங்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்குள்ளே அந்த பூனை பையன் வந்துட்டான். பூனை பையனை பார்த்துட்டு இவனு இருந்துட்டு எப்பா பூனையாக இருக்கிறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் போல எந்த கவலையும் பட தேவையில்ல ஃபியூச்சர் பற்றி யோசிக்க தேவையில்ல அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நம்மளுக்காக வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்க வியானு அதுக்கு பேசாமல் பூனையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பூனை பையில இருந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஏய் என்ன நீ பேசுனியா ஏய் வாயை தர நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி வாயை தரன்ட்டு நம்ம வியான் பையலும் பூனை பைய வாயை பார்த்து பூனை பையில வந்துட்டு ஏ உட்ரா என்ன தொடாதடா என்ன நான் என்ன ஊம பூனையா அதெல்லாம் பேசுவேன் நல்லா அப்படின்னு சொல்ல இதை முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதுனே உனக்கு ஏபிசிட்டிலாம் கற்றுக் கொடுத்து என் தொண்டாவே போனதான் மிச்சம் அட்ட பைத்தியக்காரா நீ இதை என்கிட்ட முன்னாடியே கேட்க வேண்டியதுனே நீ பேசுவியா மாட்டியான்ட்டு நான் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன் உனக்கு இந்த தலையெழுத்து தேவையா அப்படின்னு சொல்லி பூனை பையலும் கேட்குறான். அடைச்ச மனுஷங்களோட வாழ்க்கையில இருந்து பூனைக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வியானு சொல்ல டே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு பூனை பையில சொல்கிறோம். என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி வியானு கேட்க இதோ சொல்கிறேன்டா பாரு அப்படின்ட்டு பூனை பையில இருந்துட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறோம். சில பேர் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க சில பேர் பண்ண தப்ப அவங்களே சரி பண்ணிப்பாங்க சில பேர் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சே தான் பண்ணுவாங்க அதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேரும் இருக்காங்க நீ கூடனா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த பூனை பையில சொல்ல வியானம் இருந்துட்டு சொன்னதே சொல்கிறான். மனுஷங்களோட வாழ்க்கை பூனை பையலுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க டே நீ என்ன இதே சொல்லிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வியானம் வந்துட்டு இங்கே பாரு மனுஷங்களை பற்றி பூனைக்கு ஒன்றும் தெரியாது அதனால உன்ட்டு ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டு சில திணற வாய மூடு அப்படின்னு சொல்ல நான் பேசுவேன்டா நான் பேசுவேன் அப்படின்ட்டு பூனை பையலும் பேசிகிட்டே இருக்கான். நீ வாயம் போட போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு வியானு இருந்துட்டு பூனை வாய மூட பூனை பையன் வந்துட்டு அவங்களும் கடிக்க வரான். அட்ட லூஸ் பையில வாய மூடுறான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கீழே விழுந்துரும் பூனை பையன். வியானு வந்துட்டு அப்படியே பூனை பையில தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அப்படியே உனக்கு ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கானுங்க ரொமான்டிக்கா. அப்போ அங்கே ஒருத்தன் வரான். ஏங்க உங்களுக்கு குக்கீஸ் வேணுமா நான் புதுதாக செஞ்சேன். ஆத்தாடி இந்தலாம் சீனை பார்த்தா நம்ம சமைச்சது சாப்பிட்ற மாதிரி தெரில சரி நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு அந்த வந்த பையிலும் போயிட்டான். அதை பார்த்துட்டு இவனுங்களும் வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு ஏஞ்சி உட்காந்துக்கிறானுங்க. வேணும் இந்த பூனை பையனை பார்த்துட்டு இங்கே பாரு நான் சமைச்சு வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டு போய் தூங்கு அது மட்டும் இல்லாத நீ சொல்கிறத நான் கன்சிடர் பண்ணுறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு வியன் பையனும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை கட்டுறாங்க. காலையே விடியது பூனை பையன் தான் ஃபஸ்ட்டு ஏந்தி முடிக்கிறான். ஆத்தாடி அத்தா பேய் மாதிரி படுத்திருக்கானே அப்படின்ட்டு பூனை பழம் ஏஞ்சி உட்கார நம்ம வியன் பையன் வந்துட்டு அழகாக ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு நல்லா தூக்கப்பா நல்லா கால் வலியெல்லாம் சரியாக போச்சு அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். இந்த பூனை பையில பார்த்துட்டு ஐயோ இந்த பூனை பையற வேற பேசுவான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன்ட்டு எப்படி பேச்சு கொடுக்கறதுன்னு தெரிலையே எது கேட்டாலும் இவன் வேற ஓவரா பண்ணுவானே அப்படின்ட்டு வியான் யோசிக்க பூனை பையில வந்துட்டு நம்ம வாயை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். பூனை பையில பார்த்துட்டு ஏய் நீ புதுசா பெட்டெல்லாம் தூங்கியிருக்கல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பூனை பையில வந்துட்டு அதுக்கு என்ன நல்ல பெட்டு நல்லா ஹீட்டா இருந்துச்சு நல்ல தூக்கம்தான் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்ட்டு வேணும் ஆத்தாடி இங்கேருந்து எப்படி எஞ்சி போறது என்ன சொல்லிட்டு கிளம்புறதுன்னு தெரிலையா அப்படின்னு முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பூனை பையில இவன் எதுக்கு இப்படி நெளியறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க குறுக்குறன்னு வியானு பையில வந்துட்டு நான் குளிக்க போறேன் அப்படின்ட்டு ஏஞ்சி அங்கேயிருந்து கிளம்பி போறான் பைத்தியக்கார பையன் அப்படின்ட்டு பூனை பையலும் உட்காந்துட்டு இருக்கான். வியனை பார்த்துக்கிட்டேன் இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பூனை பையலும் வந்துட்டு பாத்ரூமுக்கு வெளில உட்காந்துட்டு இருக்கா. அப்ப வியன் பையல வந்துட்டு குளிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்துட்டு இந்த பூனை பையலை பார்த்துட்டு என்ன இந்த பையன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் ஆத்தாடி இந்த பூனைங்களாம் மனுஷால திங்குங்களோ சேச்சா அதெல்லாம் இருக்காது இதுங்களாம் சும்மா ஏறா மீன் தான் திங்கும் சரி சரி இவன் எதுக்கான நம்மளே பார்க்குறான் இவனை நம்ம பார்த்தா தானே சரி நம்ம பார்க்காத போயிடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் போக பூனை பயந்துட்டு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கேன்.
நம்ம வியாணி பையில வந்துட்டு, ஆத்தாடி இவன் நம்மளை சாப்பிட்றதுக்குள்ள இவனுக்கு என்ன சாப்பாடு வேணும் நம்மளே கேட்டலாம் அப்படின்ட்டு, உனக்கு என்ன சமைச்சு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான் பூனை பையன். சரி போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நானும் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா, சரி பண்ணிட்டு குளிங்க அப்படின்னு சொல்றான் வியானு. இல்லை இல்லை நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து வியானு பிள்ளைக்கு ஒரு கப்பு நாத்தா அடிக்க, எங்கேருந்துட்டா வந்து நம்ம மேலேருந்து வரும், இப்போ தான் குளிச்சோம் அப்படின்னு அவனை மூந்து பார்த்துட்டு பூனை பையில மூந்து பார்க்குறோம். அட்ட பாவி, ஓ மேலதான் கப்பு வருதா, ஒழுங்கு மறுவாதே குழி அப்படின்னு சொல்ல, நான் மாட்டேன் அப்படின்ட்டு பெஞ்சு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் பூனை பயலும். அப்போ வியானு வந்துட்டு பூனை பயில பின்னாடி வந்து இழுக்க, அது டபுள் மீனிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் உள்ளே வந்துட்டான். அந்த பயில இதை பார்த்துட்டு, ஆத்தாடி நம்ம எப்போ பார்த்தாலும் தப்பான டைமுக்கே வரோமே அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா அப்படியே லைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.